கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசுதரும் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 14:22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை நாம் யோசித்து கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே நாம் தவறிவிடுகிறோம். அதே நேரத்தில் நாம் நன்மை யோசிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு, கிருபையும் சத்தியமும் நமக்கு கிடைக்கும் என்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தீமை என்று எது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 24 மணி நேரத்திலே அநேக நேரத்திலே நம்முடைய சிந்தனைக்குள்ளே நம்முடைய எண்ணங்களுக்குள்ளே தேவையில்லாத எத்தனையோ காரியங்களை நாம் யோசித்து கொண்டிருக்கும் போது ஒரு நொடி பொழுதிலே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் பிரச்சனைக்குள்ளே மாறிவிடும். அதே நேரத்தில் தீமையான காரியங்களை யோசிக்க விட்டுவிட்டு நன்மையான காரியங்களை நாம் யோசிக்கும் போது தேவனுடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம், அவருடைய சத்தியங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தீமையான காரியங்களை நாம் யோசிக்கிறதை நிப்பாட்டிவிட்டு நன்மையை யோசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிருபை தருகிறார், அவருடைய சத்தியத்தை தருகிறார். இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நாமும் நன்மையை யோசிக்கும் போது இயேசு கிறிஸ்து ராஜாவைப் போல நாமும் இந்த பூமியிலே நன்மை செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் நல்லதை யோசித்து கொண்டிருக்கிறோமா அல்லது கெட்டதை யோசித்து கொண்டிருக்கிறோமா? சிலருடைய எண்ணங்களுக்குள்ளே எப்பொழுதுமே கெட்டதை யோசித்து கொண்டே இருப்பார்கள், சிலருடைய எண்ணங்களுக்குள்ளே எப்பொழுதுமே நல்லதையே யோசித்து கொண்டே இருப்பார்கள். நல்லது யோசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்கும். தீமையான காரியங்களை நாம் யோசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், சில குடும்பத்துக்குள்ளே நிம்மதியே இல்லை என்ன என்று நாம் யோசிக்கும் போது நாளை தினத்தை குறித்து யோசித்து கொண்டிருப்பார்கள், அல்லது என்னை யாரா தவறாக பேசிட்டார் என்று அதையே யோசித்து கொண்டே இருப்பார்கள். அநேக குடும்பத்துக்குள்ளே மாமியாரை குறித்து யோசித்து கொண்டிருப்பார்கள், சில குடும்பத்தில் மகனை குறித்து மகளை குறித்து யோசித்து கொண்டே இருப்பார்கள். நாம் தேவனை சார்ந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம், உலக விதமான அநேக காரியங்களை நாம் யோசிக்கும் போது நாம் பாவத்துக்குள்ளாக மாறிவிடுகிறோம். தீமை யோசிக்கும் போது தவறுகிறார்கள் அல்லவோ? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை யோசித்து கொண்டிருக்கிறோம்? சற்று நாம் நம்மை குறித்து ஆராய்ந்து பார்ப்போம். அநேகருடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு கால்குலேஷனாக இருந்தாலும் அது ஒரு பெஸ்ட்டாக போய் முடிய மாட்டுக்கு. அதில் ஒரு பாவம், அதில் ஒரு அக்கிரமம் அநேக குடும்பத்தில் காணப்படுகிறது. கடைசி காலத்தில் அக்கிரமம் பெருகி போகும், அன்பு தணிந்து போகும் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தீமையான காரியங்களை நாம் யோசிக்கிறதை விட்டுவிட வேண்டும். பகல் நேரம் முழுவதும் ஏதாவது தீமையான காரியங்கள் இருந்தால் அந்த எல்லா காரியங்களையும் நாம் அவருடைய பதவியில் அர்ப்பணிப்போம். நம்முடைய குறைகள் குற்றங்களை அவருடைய பதவியில் அறிக்கை செய்து விட்டுவிடும்போது இரக்கம் பெறுகிறோம். அதே நேரத்தில் கிருபையும் சத்தியமும் நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கிஃப்ட்டு, அந்த கிருபையும் சத்தியமும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நன்மையான காரியங்களை நான் யோசிப்பேன், தீமையான காரியங்களை யோசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தவறுகள் நடக்கிறது. தவறான காரியங்களை விட்டு நாம் விலகி நன்மையை நாம் யோசிக்கும் போது அவருடைய கிருபைகளையும் அவருடைய சத்தியங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாக வாழ நம்மை நாம் தாழ்த்து அர்ப்பணிப்போமா? என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்க தெரியாதவர்கள் இயேசுக்கு ரத்தம் ஸ்தோத்திரம் மாத்திரம் செலுத்தி கொண்டே இருங்கள். உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பின் அபிஷேகம் இறங்கி வரும். இந்த நாள் முழுவதும் எல்லா காரியங்களுக்காகவும் நாம் தேவனிடத்தில் நன்றி சொல்லுவோம். அவருடைய பதவியை நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணித்து எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் நாம் அவரிடத்தில் அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவு நேரத்திலே உம்முடைய பதவியில் வந்து நிற்கிறோம். இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜபித்து கொடுக்காங்களோ அவங்க எல்லாருடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க. இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொடுக்காங்களோ அவங்களோட எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம்.
வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்திலே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் இந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் உங்கள் மகனோடு இணைந்து ஜெபித்து கொடுங்களோ அவங்கள எல்லா தேவையிலையும் இந்த நாள் முழுவதும் சந்தித்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி. அப்பா விசேஷமாக யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போயிட்டுருந்தாங்களோ அவங்களுடைய வாகனங்களை பத்திரமாக பாதுகாத்தீங்களே அந்த கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் வியாபார ஸ்தலத்துக்கு போயிட்டுருந்தாங்களோ அவங்களுடைய வியாபார ஸ்தலங்களை பத்திரமாக பாதுகாத்தீங்களே அந்த கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் வேலைக்காக போனாங்களோ அவங்களுடைய கையின் கிரிகளை ஆசீர்வதித்தீங்களே அந்த கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் கம்பெனி வைத்து பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய கம்பெனிகளை ஆசீர்வதித்தீங்களே அந்த கிருபைக்காக நன்றி. சில குடும்பத்தில் கடன் மத்தியில் தவித்து மறுபடியும் என்னுடைய தேவன் இந்த நாளில் எனக்கு இன்னும் விடுதலை தரவில்லை என்று ஒரு குடும்பத்தில் ஜெபித்து கொடுக்காங்க. அந்த குடும்பத்தில் எல்லா கடன் பிரச்சனையெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் எங்களுடைய கையில் பணமே இல்லை என்று ஒரு குடும்பத்தில் அப்பா மன்றாடி ஜெபித்து கொடுக்காங்க. அந்த குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். எங்களுடைய பாவங்களை மன்னிங்க, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னிங்க. அப்பா விசேஷமாக உமக்கு கீழ்படியாத எந்தெந்த வார்த்தை இருக்கோ அந்த எல்லா வார்த்தையிலோட பாவத்தையெல்லாம் மன்னிங்க ராஜா. உம்முடைய சித்தத்தை நாங்கள் எங்கெல்லாம் நிறைவேற்றாமல் இருக்குமோ அந்த பாவத்தை மன்னிங்க. உம்முடைய கட்டளைக்கு உம்முடைய கற்பனைக்கு நாங்கள் எங்கெல்லாம் கீழ்படியாமல் இருக்குமோ அந்த பாவங்களை மன்னிங்க. இந்த நாளிலே எங்களோட கண்களுள்ள பாவத்தை மன்னிங்க. நாவில் புறப்பட்ட வீண் வார்த்தைகளை மன்னிங்க. தேவையில்லாத சிந்தனைகள் அந்த எல்லா பாவத்தையும் மன்னிங்க. எங்கள் உள்ளத்துக்குள்ளே தேவையில்லாத தீமையான எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எல்லா எண்ணங்களும் எடுத்து போடுங்க ராஜா. தலையிலிருந்து உச்சங்கள் வரை எல்லாவையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே அடக்கம் பண்ணப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே வேலி அடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொடுக்காங்களோ அவங்கள எல்லா தேவையிலையும் அப்பா அந்த நாளில் நீங்கள் சந்தித்தீங்களே அந்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் நீங்கள் எங்களோட தங்கியிருக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொடுக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைகள் குற்றங்களெல்லாம் மன்னிங்க ராஜா. இந்த இரவு நேரத்தில் ஒரு குடும்பத்தில் என்னுடைய வாழ்க்கை தனிமையாக இருக்கு என்று ஒரு குடும்பத்தில் ஜெபித்து கொடுக்காங்க. அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா அப்பா எல்லா சூழ்நிலையிலாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். எந்தெந்த குடும்பத்தில் அப்பா பிரிந்து போன நிலைமையில் காணப்படுகிறதோ அந்த எல்லா பிரிந்த எல்லா குடும்பங்களும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மறுபடியும் இணைக்கப்படும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே மறுபடியும் இணைக்கப்படட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்களே அந்த கிருபைக்காக நன்றி. அப்பா விசேஷமாக பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் எங்களோட நீங்கள் தங்கியிருக்கிறீங்க அந்த கிருபைக்காக நன்றி. இப்பொழுதும் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபித்து கொடுங்களோ அவங்கள எல்லா தேவையிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சந்திக்க வேண்டும். சில இடத்துல அப்பா என்னுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குன்னு அப்பா ஒரு குடும்பத்தில் ஜெபித்து கொடுக்காங்க. அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். லா ஷே கே தூ நா மா லா ஹா ரா ஷா கா ரா தூ ரா பா லா லா தூ கே பே தே நீ மா கா ரா தூ ரா பா கா ரா பா ஷா கா ரா பா தூ. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்றுங்க ராஜா. அநேக குடும்பத்தில் கடன் மத்தியிலே அப்பா உபத்திரத்திலே போராடி கொண்டிருக்காங்க. எனக்காவது யாராவது ஜெபம் பண்ணி என்னுடைய பிரச்சனையை மாற்றுவாங்களா என்று அப்பா அநேக குடும்பத்தில் யோசித்து கொண்டிருக்காங்க ராஜா. அவங்கள சிந்தனை எல்லாம் அப்பா நீங்கள் உம்முடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம். அந்த வீட்டுள்ள எல்லா பிரச்சனைகளாம் மாற்றி அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் விடுதலை தர வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடனை கொண்ட எல்லா பொல்லாத ஆவிலெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை எரிக்கப்படும் ராஜா. அந்த கடனை கொண்ட எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை எரிக்கப்படும் ராஜா. சில குடும்பத்தில் கவலையில் மத்தியில் ஜெபித்து கொடுக்காங்க. அப்பா அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா பொல்லாத கிரியில் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விலகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விலகட்டும். அந்த கவலை கொண்ட அந்த பொல்லாத கிரியில் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் ஒப்பிடுகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்களே அந்த கிருபைக்காக நன்றி. இந்த இரவு நேரத்திலே உம்முடைய பதவிகளை சாஷ்டாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே திருமண காரியங்களுக்காக ஜெபித்து கொடுக்காங்க. அப்போ அந்த எல்லா குடும்பங்களும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அப்பா அந்த 2021 எங்களுக்கு வாசலில் நீங்கள் திறப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய ஜீவனுக்குள்ளே அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா சில குடும்பத்துக்குள்ளே கற்பத்தின் கணிக்காக ஜெபித்து கொடுக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே அப்பா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே பழுகி பெருகுங்கள்னு சொன்னீங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த சூழ்நிலையில் அப்பா இருந்து ஜெபித்து கொடுக்காங்களோ அவங்கள எல்லா ஜெபத்தையும் கேட்டு அப்பா நீங்கள் கற்பத்தின் கனியை மறுபடியும் ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த வீட்டுக்குள்ளே அப்பா மன கஷ்டத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு ஜெபித்து கொடுக்காங்களோ அவங்கள எல்லா தேவையிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா வெளிநாடுகளிலிருந்து ஜெபித்து கொடுக்காங்க. எனக்காக யாராவது ஜெபிப்பார்களா என்று அப்பா கண்ணீரோடு ஜெபித்து கொடுக்காங்க. அங்குள்ள சூழ்நிலையெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். லா து நீ மா சி ஹா சி லா ரது ரிபா கரபு ஷா கரபது மகளே நான் உனக்கு விடுதலை தருவேன். லீபா கபு ஷா க தூனி மா க ரது ரிபா கது ரபாலா லா து நீ மா லா சே லா ஷா லா தூனி மா க ரது ரி ரிபா கரபது நீ என்னுடைய பதவியிலே காத்திருக்கிறாய் மகளே நான் உனக்கு விடுதலை தருவேன்.
ரீபா காது நிமாக்காலா ரஷேகே தூரபா கரபது ரீபா கரபது அப்பாங்களுள்ள எல்லா குடும்பங்களும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலி அடைக்கப்படுது ராஜா. லீகே ஷாக்கா தூ கபோது ரீபா காது ரபா லது ரபா தூ ரபா லா அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாள் முழுவதும் எல்லா காரியங்களுக்கு சோதரம் எந்த குடும்பத்தில் அப்பா பலவீனத்து மத்தியில் ஜெபித்து விடுவாங்களோ அந்த வீட்டில் எல்லா பலவீனங்கள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்தில் ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த இரவு நேரத்தில் சில குடும்பத்தில் பிரிந்து போன குடும்பம் எங்களுக்காக யாராவது ஜெபிப்பார்கள் என்று தங்களை உள்ளத்துக்குள்ளே யோசித்து கொண்டிருக்காங்க. அப்போ அந்த பிரிந்து போன குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே வேலி அடைக்கப்படுது ராஜா. மறுபடியும் எந்தெந்த குடும்பத்தில் பிரிந்து போன நிலைமை காணப்படுகிறதோ அந்த பிரிந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இணைக்கப்படட்டும். மறுபடியும் அந்த பிரிந்து போன வாழ்க்கையை மறுபடியும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தில் இணைக்கப்படுது ராஜா. சில குடும்பத்தில் அப்பா கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்காங்க. அவங்கள கண்ணீர் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே அப்பா அர்ப்பணிக்கிறோம் ராஜா. லாது நீமா கார ஷாக்கா தூராபாலா சில குடும்பத்தில் அப்பா சமாதானம் இல்லாமல் ஜெபித்து கொண்டுங்க. அந்த வீட்டுக்குள்ளே அப்பா உம்முடைய ஆணிப்பாய் இந்த கரங்களை நீட்டுங்க ராஜா. அந்த வீட்டுக்குள்ளே சமாதானத்தினால நிரப்புங்க ராஜா. அந்த வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தில் சமாதானம் உண்டாகட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே அப்பா அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சில வீட்டுக்குள்ளே அப்பா தரித்திரமான நிலைமை காணப்படுகிறது. அந்த தரித்திரத்தை கொண்ட எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழிக்கப்படும் ராஜா. இந்த நாளில் நீங்கள் அப்பா அந்த குடும்பத்தை விடுதலை தர வேண்டும். அந்த குடும்பத்தை நீங்கள் அப்பா ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த வீட்டில் உள்ள எல்லா களஞ்சியங்கள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியில் அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே அப்பா நீங்கள் விசேஷமாக ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே உம்முடைய பதவிகளை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாள் முழுவதும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி ராஜா. இரவு நேரத்தில் கெட்ட சொப்பனம் கெட்ட தரிசனம் எல்லாவற்றையும் விளக்குங்க. இரவு நேரம் முழுவதும் நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கியிருக்க வேண்டும். ஒவ்வொரு வீடும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே வேலி அடைக்கப்படும் ராஜா. இந்த நாள் முழுவதும் பத்திரமாக பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. எங்கள் எல்லா குடும்பங்களையும் பத்திரமாக பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. விசேஷமாக இரவு நேரத்தில் ஒவ்வொரு குடும்பமும் அக்னி ஸ்தம்பமாக வேலி அடைத்து மூடி மறைத்து பத்திரமாக நீங்கள் பாதுகாத்துடுங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு வீடும் முன்னும் பின்னுமா தேவ தூதர் உள்ளாவி கொண்டிருக்கு ராஜா. விசேஷமாக அதிகாலை வேளையில் இருட்டோடு எழும்பி உம்முடைய கிருபை பெற்றுக்கொள்ள, உண்மை நாங்கள் துதிக்க, கண்டடைத்தக்க சமயத்திலே அப்பா உம்முடைய பாதவடையில் காத்திருந்து உண்மை நாங்கள் தேட, அதிகாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் எங்களை எழுப்ப வேண்டும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே தங்கியிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே தங்கியிருக்க வேண்டும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த சூழ்நிலையும் ஜெபித்து கொண்டாலோ அவங்கள எல்லா தேவைகளையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஆஸ்பத்திரியிலிருந்து ஜெபித்து கொடுங்க, எனக்காக யாராவது ஜெபிப்பார்கள் என்று ஜெபித்து கொடுங்க ராஜா. அந்த குடும்பத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா இறங்கி வர வேண்டும். அந்த குடும்பத்தில் அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க ராஜா, அவங்கள எல்லா பிரச்சனையிலும் மாற்றி அப்பா நீங்கள் வீட்டுக்கு கூட்டு வர வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அநேக குடும்பத்தில் பலவீனத்தின் மத்தியில் ஜெபித்து கொடுங்க, அவங்கள எல்லா பலவீனம் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். அவங்கள எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த நாளில் மறுபடியும் நீங்கள் மாற்ற வேண்டும். உம்முடைய பதவியில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியில் சாஷ்டாங்கம் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கிறோம் ஜீவனால பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.